அதுல 45 கிராம் வந்து நீங்க பட்டர் உங்களுக்கு உடம்புக்கு என்ன நினைக்கிறீங்களோ என்ன மூலிகை சேர்த்துக்கணுமோ இல்ல என்ன ஆயில் சேர்த்துக்கணுமோ அதிகமான உங்களுக்கு எண்ணெயில செஞ்சிட்டு வேஸ்ட் ஆயி போயிடுச்சு ஏனா அது செட்டிங் டைம் வந்து ஒவ்வொரு ஆயிலுக்கும் தண்ணி கேஸ்டிக் சோடா நீங்க பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நேயர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்னைக்கு நம்ம வந்து பட்டர் சோப் நம்ம தயார் பண்றோம் சரி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி நேயர்களே இப்போ நம்ம எப்போதும் நம்ம பயன்படுத்துற மாதிரி 100 கிராமுக்கு நம்ம என்ன அளவோ அதேதான் இன்னைக்கு 400 கிராமுக்கு நம்ம செய்ய போறோம் 400 × 17.5 கிராம் அப்படிங்கறப்ப 70 கிராம் கேஸ்டிக் சோடா 35 கிராம் வாட்டர் அப்படிங்கறப்ப 4 × 35 140 அத வந்து நம்ம லையா கலந்து வச்சிட்டோங்க டைம் சேவிங்காக 400 கிராம் உண்டான அளவுக்கு நம்ம செய்ய போறோம் அப்ப 400 கிராமுக்கு வந்து 100 கிராமுக்கு 35 னா 4 பங்கு இருக்குதுங்க அப்ப 4 × 35 140 கிராம் கேஸ்டிக் சோடா சரிங்களா தா பாருங்க கேஸ்டிக் சோடா நம்ம கலந்து வச்சிருக்கோம் சரி நேயர்களே வாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம் சரி நேயர்களே இப்போ என்ன பண்றோம்னா 280 கிராம் நம்ம கோகனட் ஆயில் எடுத்துக்கறோம் கிராம் கோகனட் ஆயில் 20 கிராம் விளக்கெண்ணெய் அடுத்தது நேயர்களே நம்ம பாருங்க பட்டர் நம்ம எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க 100 கிராமுக்கு நம்மளோட அளவு பிரகாரம் 5 கிராம் விளக்கெண்ணெய் 95 கிராம் தேங்காய் எண்ணெய் அதுல 45 கிராம் வந்து நீங்க பட்டர் உங்களுக்கு உடம்புக்கு என்ன நினைக்கிறீங்களோ என்ன மூலிகை சேர்த்துக்கணுமோ இல்ல என்ன ஆயில் சேர்த்துக்கணுமோ பட்டர் சேர்த்துக்கணுமோ இல்ல வேற ஆலிவ் ஆயில் சியா பட்டர் வேற எது வேணுமானாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா 100 கிராமுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கறோம் இப்போ என்ன பண்றோம்னாங்க இதுல வந்து நம்ம mix பண்ணிக்கிறோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டே வணக்கம் நேயர்களே இப்போ கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்துகிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம இதுக்குன்னு உண்டான மின்ட் பெர்ஃப்யூம் நமக்கு என்ன வாசனைகள் தேவையோ அதை வந்து நம்ம mix பண்ணிக்கலாங்க எந்த சைடு நம்ம இது பண்ணோம்னாலுங்க clockwise அல்லது anti clockwise ஏதாவது ஒரு சைடு நம்ம திக்னஸ் வர வரையில நம்ம mix பண்ணிக்கிட்டே இருக்கணும்ங்க அதுதான் அப்பதான் வந்து நல்லா இருக்கும்
என்ன நமக்கு நம்ம உடம்புக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ ட்ரை ஸ்கின் வருது ஆயில் ஸ்கின் வருதுன்னு ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பட்டர் போட்டு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னாங்க நமக்கு இந்த ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து எப்போதுமே பயன்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வரும் சந்ததிகளுக்கு வந்துங்க நம்ம வந்து எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் ஆயில் எந்தமாரி இருக்கும் அதனோட தன்மை என்ன. ஏன்னா இப்போ எடுத்த உடனே எல்லாருமே இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இந்தமாரி இதுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. அதனால தான் நேயர்களே இதை சொல்கிறேன் உங்களுக்கு. நேயர்களே இப்போ நம்ம சோப்பு சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம நேயர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை சோப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காய் சம்பந்தமான உங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நம்மக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அது மேலேங்க எங்களுடைய நிறுவனத்தில் எந்த விதமான பயிற்சி வகுப்புகளும் கிடையாதுங்க. ரெண்டாவது எந்த விதமான கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு தேவையான கருத்துக்களை இந்த சோப்பு செய்கிறதுங்கிறதுங்க ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தாங்க. நல்லா பாருங்கள், 6ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கிற சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாங்க இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக வேண்டியது இருக்குதுங்க. அதனால் நம்ம இந்த பிளண்டரை யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எப்போ செஞ்சு பார்த்தீங்கனாலும் 100 கிராமுக்கு செஞ்சு பாருங்கள். எப்போ செஞ்சு பார்த்தீங்கனாலும் 100 கிராமுக்கு செஞ்சு பாருங்கள். அதிகமான உங்களுக்கு எண்ணெயில் செஞ்சுட்டு வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஏன்னா அது செட்டிங் டைம் வந்து ஒவ்வொரு ஆயிலுக்கும் தண்ணி கேஸ்டிக் சோடா நீங்கள் பயன்படுத்துறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குங்க. அதனால் 100 கிராமுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனோட தன்மை என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுங்க. அதுபோலங்க நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து முழுக்க பாருங்கள். முழுக்க பார்த்தீங்கன்னா தான் கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய நாங்கள் எப்படி செய்கிறோம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாகுங்க. ரெண்டாவது நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அனைவரும் அவரவர் வீடுகளில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பை செஞ்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய முழு நோக்கமே. ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோன்னாங்க, நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, கோகனட் ஆயில் சோப்பை பயன்படுத்துங்க. ட்ரை ஸ்கின்னு வராதுங்க, ஆயில் ஸ்கின்னு வராதுங்க. செட்டிங் டைம் ஓரளவு வந்துருச்சு, நம்ம இதுக்கு தகுந்தாற் போல் ஊற்றிக்கலாங்க. நேயர்களே இப்போ இந்த சோப்பு நம்ம ஊற்றி வச்சுட்டோங்க. இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் உடனடியாக பயன்படுத்தக்கூடாதுங்க. நாளை காலையில் இதனுடைய நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கு பிரகாரம் ஒரு 1 வீக் அதிகபட்சம் ஒரு 7 to 8 days வச்சுட்டு பிஹெச் பேப்பரை வச்சு பார்த்துட்டு தான் அதனுடைய பிஹெச் லெவலை பார்த்துட்டு தான் நேயர்களே நம்ம இதை பயன்படுத்தணும் நேயர்களே. சரி நேயர்களே, நம்மளுடைய தினம் ஒரு நம்மளுடைய வீடியோக்களை தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய குழுவிற்கு தகுந்த கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் தினம் ஒரு தகவல்கள் எங்களுக்கு தெரிந்ததை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்து பயனடைங்க. நன்றி.